டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் 23ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகின்றன. இதில் 1600 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியில் 4 பேர் கொண்ட ஆடவர் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ், நாகநாதன் பாண்டி மற்றும் 1600 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்திற்கான 4 பேர் கொண்ட அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தனலட்சுமி, ரேவதி, வீரமணி, சுதா வெங்கடேசன் மற்றும் வாழ்சண்டையில் பவானி தேவி, பாய்மரங்கு போடும் போட்டியில் கே சி கணபதி, வருண் தாக்கூர், விஷ்ணு சரவணன், நேத்ரா குமணன் மற்றும் ஏர் ரைஃபிள் பிரிவில் இளவேனில் வாலறிவன் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஒலிம்பிக்கில் தேர்வாகியுள்ள மதுரையைச் சேர்ந்த 22 வயதான ரேவதி சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவர். பாட்டியின் வழிகாட்டுதல், பயிற்சியாளர் மற்றும் ஊக்கத்தின் அடிப்படையில் ரேவதியின் திறமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் கட்டாயம் முத்திரை பதித்து வாகை சூடுவார்கள் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் கேப்டன் திரு விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார்.